இந்திய சினிமாவின் நடிப்பு பல்கலைக்கழகம் என போற்றப்படுபவர் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம், செவாலியே என ரசிகர்களால் போற்றப்படுபவர். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடும் சிறப்புடையவர் சிவாஜி கணேசன். அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் சரி, யார் நடிக்க வந்தாலும் அவர்களின் ஆதர்ச ஹீரோவாக இருப்பவர் சிவாஜி கணேசன் மட்டுமே. மன்னர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள பலருக்கும் ஆர்வம் இருப்பது உண்டு. ஆனால் யாரும் நேரில் பார்த்ததில்லை. சினிமாதான் அவர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறது. அப்படி பலர் மன்னர்களாக நடித்தாலும் சிவாஜிதான் மன்னர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன் என யாரை நினைத்தாலும் சிவாஜிதான் ரசிகர்கள் கண்முன்பு வந்து செல்வார்கள். சிவாஜி போல் ஒரு நடிகர் இனி எங்குமே கிடைக்க மாட்டார். அது பெரும்பாலும் அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்டுவிட்டது. ஆனால் சிவாஜி ஓவர் ஆக்டிங் செய்வார் என்ற விமர்சனமும் எழுந்தது உண்டு. அதற்கு இயக்குனர் மகேந்திரன் இப்படி பதில் சொன்னாரு, சிவாஜியை ஓவர் ஆக்டிங் என்று சொல்கிறார்கள். நான் அப்படி சொல்ல மாட்டேன். சிவாஜி கணேசனின் நடிப்புக்கு ஏற்ற கதையை இதுவரை யாருமே எழுதியதில்லை. தங்கப்பதக்கம் படத்தின் கதையும் வசனமும் மகேந்திரனுடையது. அதில் இறந்து கிடக்கும் தனது மனைவியை சிவாஜி கணேசன் பார்க்க செல்லும் போதும் பார்த்த பின்பு பேசும் வசனத்திலும் ஓவர் ஆக்டிங் சிவாஜி தெரிய மாட்டார். யதார்த்தமான நடிப்பு கொண்ட சிவாஜியே தெரிவார். சாதாரண சீனை தனது நடிப்பால் மெருகேற்ற நினைத்து செய்த நடிப்பைத்தான் இங்கு பலர் ஓவர் ஆக்டிங் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக சிவாஜி கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறிய பின்பு அவரது நடிப்பை பார்த்தால் புரியும். படையப்பா, தேவர் மகன், ஒன்ஸ் மோர், பூ பறிக்க வருகிறோம் என அவர் குணச்சித்திர நடிகராக தோன்றிய படங்களில் ஒரு சீனில் கூட மிகை நடிப்பு இருக்காது. அதுதான் ஒரிஜினல் சிவாஜி கணேசன். அவர் விரும்பியதையும் அதைத்தான் என்பதை எளிதாக உணர்ந்து கொள்ளலாம் தேவர் மகனில் சிவாஜி செய்த சம்பவம். அதில் கௌடமியிடம் பேசும்போது, நம்ம ஊர்ல எவன்டா ஹோட்டலுள்ள சாப்பிடுறான், அவங்க சொல்றாங்கள, அதை கேட்டா குறைஞ்சு போயிடுவீங்களா என கமலிடம் கோபப்படுவது என்று பல காட்சிகளில் யதார்த்தமான சிவாஜி கெட்டி பார்ப்பார். அதேபோல் தேவர் மகன் படத்தில் முக்கியமான காட்சிகளில் ஒன்று பஞ்சாயத்து சீன். அந்த சீனுக்காக ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன் சொன்னதும் சிவாஜி ஸ்கிரிப்டில் இருந்தபடி நடித்துக் கொண்டிருந்திருக்கிறார். நாசரால் பஞ்சாயத்தில் சலசலப்பு எழும்போது கோபமாக சிவாஜி கணேசன் வந்து காரில் ஏற வேண்டும். அதுதான் கமல்ஹாசனும் பரதனும் யோசித்து வைத்திருந்த சீன். ஆனால் சிவாஜியோ அந்த கோபத்தோடு வந்து காரின் கதவை ஓங்கி சாத்திவிட்டு, கார் ஒன்னுதான் குறைச்சல் என சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்து விடுவார். டேக்கில் காரின் கதவை சாத்திவிட்டு சிவாஜி சென்றதும் என்ன செய்வதென்று தெரியாத கமல் கொஞ்ச தூரம் நடந்து போன பிறகு, இது ஸ்கிரிப்டில் இல்லை, நீங்கள் காரில் ஏறுவதுதான் ஸ்கிரிப்டில் இருக்கிறது என்று இருக்கிறார். அதற்கு சிவாஜியோ, கமலா, கமலை சிவாஜி அப்படித்தான் அழைப்பார். ஒருவன் அசிங்கப்பட்டு உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கும்போது மானமே போச்சு, கார் ஒன்றுதான் குறைச்சலா என்ற எண்ணம் தான் அவனுக்கு தோன்றும். அதைத்தான் செய்திருக்கிறேன் என சொல்லியிருக்கிறார். சிவாஜி சொன்னது சரி என கமலுக்கு பட அந்த சீனையே ஓகே செய்து படத்தில் வைத்திருக்கிறார். அதேபோல் சிவாஜி இறக்கும்போது வடிவேலுவும் சங்கிலி முருகனும் ரொம்பவே அழுது கொண்டிருக்க அவர்களை அதட்டி, கமல் தாண்டா எனக்கு புள்ள, என்னமோ நீங்க எனக்கு புள்ளைக மாதிரி இந்த கதறு கதறீங்க, சத்தம் வராம நடிக்கணும் என சொல்லியிருக்கிறார். இப்படி சிவாஜி கணேசன் தனது நடிப்பில் மட்டுமின்றி பிறரின் நடிப்பிலும் யதார்த்தத்தை தேடியவர். நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.